உனது மனதில் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதே நீ எண்ணியது முடிய வேண்டும் என்றால் புகையிலையையும் எண்ணெயையும் மூன்று வியாழக்கிழமைகளில் தானமாக கொடு உன் வேலை எளிதில் முடியும் உன் சக்திக்கு ஏற்றாற்போல் தானம் செய் நீ எல்லாம் சரியாவதை காண்பாய் எனது அருளாசி அற்புதங்களை நீ அப்போது கண்கூடாக காண்பாய் அச்சம் உயிரை குடிக்கும் அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும் இதனால் நாம் ஜெயித்து விடுவோம் நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உனது மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல் படி எனது கடவுளான சாயி யாரைப்போலவும் நடித்தவரல்ல அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராகவே இருந்து அதை நடைமுறைப்படுத்தி செயத்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவம் அனுபவித்தது கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறிப்பார் இவ்வாறு நீ கூறும்போது உனது மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியமாகியவை உனது மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் உனது ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உன்னால் அப்போது பார்க்க முடியும் நான் தோற்று கலைத்து போக சாதாரண உடம்பல்ல தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உனது மனம் சொல்லும் சாயி எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை காற்றடித்தால் களைவதைப் போல பாபா மீதான என் நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபாவை தேடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாவிட்டாலோ அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை பக்தர்கள் இறைவனையடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே உள்ளார் அதனால் இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார் இன்பத்தை மட்டுமே நாடுபவர்கள் பாபாவை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும் உனது வாழ்வில் இனி நடக்காது என்று நினைத்தவையாவும் நடக்கப் போகிறது இது உன் சாய்தேவனின் என் சத்திய தங்கமே